வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அப்படி பார்த்தனா ஏன் பின்னாடி முட்ட முட்ட முட்டையா ஒரு சில நிறைய பொருள் இருக்கும் முட்ட முட்ட முட்டை முட்ட முட்ட முட்டை எல்லாமே என்ன அப்படி பார்த்தனா இது நார்மலான எண்டர்பல் गाइस இது நமக்கு நார்மலா தெரியும் இது வந்து பார்த்தனா எண்டர்மே நடிச்சா அவன் கொடுப்பா அப்படிங்கறது இந்த வீடியோல வந்து பார்த்தனா எண்டர்பல் மாதிரி நிறைய இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தனா கஸ்டம் எண்டர்பல் गाइस அதாவது மைன்கிராஃப்ட் பட் தேர் ஆர் கஸ்டம் எண்டர்பல்ஸ் வீடியோ கரெக்டா ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சதா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க வீடியோக்குள்ள போய்லாம் நம்ம போம்மா அது என்ன மயமோ மந்திரமோ தெரியல நம்மளுக்கு எப்பவுமே எப்படியும் லக்கா அடிச்சிருது ஒரு சில டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழி வாங்கி விட்டுருது நிறைய டைம் லக்கா தான் அடிச்சிருக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் எடுத்த நான் சொன்ன வந்து என்றா இவனை அதாவது எண் மணக்கில் பண்ண கிடைக்கும் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி குட்டி ஸ்கெலெட்டி கிரீப்பர் அப்புறம் அயன் கோலம் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க பேரு ஆ பிளேஸ் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க வந்து நம்ம இந்த வீட்டில் காட்ட மாட்டோம் ஏன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் படாத போடணும் அதனால இவங்களோட முடிச்சிக்கலாம் அப்படின்றதான் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் சொன்ன பார்த்தீங்களா அது என்ன மாயமோ தெரியலன்ட்டு மேலே வந்து வில்லேஜ் உங்களுக்கு பாக்குறப்ப பிராடு கார பையன் அப்படின்னு தோணலாம்

பிக் பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த முட்டையா இருந்துச்சு இல்லையா அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கோட பேர் நானும் மாடலாம் சும்மா தடி தட்டி பார்த்தேன் ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் பக்கில் கீழே கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா சும்மா அடிச்சு அடிச்சு பார்த்தா பக்கத்துல இருந்துச்சுட்டு எதுவும் கிடைக்கல நெக்ஸ்ட் வில்லேஜர் வீட்டுக்குள்ள போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தான் இவன் இருந்தான் இவன் வந்து இது எனக்கு வேலை நானே செஞ்சு போகும் இல்லையா இவன் ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரல் கேட்கறான் அதனால அப்படியே அங்கிருந்து வந்து பக்கத்துல இருக்கிற வீட்டுலாம் போய் தேடி தேடி பார்க்கறேன் ஒரு வீட்லையும் ஒன்றுத்தையும் காணோம் ஐயோ என்னங்க எனக்கு ஒன்றுத்தையும் காணும் சரி ஏ பேலா இருந்துச்சு இதாச்சும் மைண்ட் பண்ணி எடுத்து போட்டு சார் சார் மைண்ட் பண்ணுறேன் அப்போதான் பார்த்தா பக்கத்தில் இன்னொரு வில்லேஜர் வீடு இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே போனால் இந்த வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு வாட்டர் பக்கெட்டு ஆடா நடனா வாட்டர் பக்கெட் எடுத்துருச்சு அப்படியே வாட்டர் பக்கெட் தூக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சாவடிக்க போகிறதா அயன் கோலமே இந்த இடத்துல கிளிச் ஆச்சா என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்தா நான் அவன் அடித்தேன் டக்குன்னு என்ன ஆகுது மட்டும் பாருங்கள் போன பக்கத்தில் போய்ட்டு அடிச்சுட்டு ஓடி போகிறோம்னு சொல்லிட்டு அடித்த மாதிரி திட்டே எங்கிறதும் வந்தாரு திடீர்னு வந்தாரு டக்குன்னு பார்த்தா அடி அண்ணு போட்டு அடிச்சாரு இவரு மாதிரி கிளவிட்டாருன்ற மாதிரி

போறோம் இல்லையா அதுக்காக வந்து பாத்தினா இன்வெர்டர்ல சும்மா பாத்துட்டு திடீர்னு பார்த்தா எங்கடா போச்சு இது ஐயோ போயிடுச்சு என்னன்னு பாக்குறீங்க பிக் பேர் வந்து பாத்தினா காணோங்க அதோட பவர் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே அப்புறம் செத்தறதுக்கு வந்து பாப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இது ஒரு போடு இது வரைக்கு பாருங்க எப்படியோ கிடைச்சிருச்சு அப்படியே வந்து இது எடுத்து நெக்ஸ்ட் அப்படியே பிரெட் எல்லாத்தி செஞ்சுக்கிட்டு இப்போ ஏன்டா போய் மைண்ட் பண்றேன் அப்படின்னு பாக்குறீங்க ஆக்ஸ் வந்து பாத்தினா டேமேஜ் ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தினா மைண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அந்த பவர் தூக்கி போட்ட உடனே பார்த்தா டே 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 தடிமாட்டோம் பசங்களா எங்கந்திரா வந்தீங்க நாலு பேரு

அந்த ஆக்ஸ் வச்சே வந்து பார்த்தீங்கனா கில் பண்ணி கில் பண்ணி இப்போ நான் இவனை கில் பண்றேனா செங்க எனக்கு வந்து பார்த்தீங்கனா ஒரு ஐயன் குளம் பால் வந்துனா கடிக்கும் அதை வச்சு நான் தூக்கி போடுனா இன்னொரு நாலு பேர் வரணும் அந்த நாலு பேர் கில் பண்ணா இன்னொரு நாலு அயன் பால் வந்து பார்த்தீங்கனா கடிக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கனா வேற லெவல் இருந்துச்சு அப்படி தூங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரச்சி வந்து இவனை போட்டு அடிட்டு அடிச்சிட்டே இருந்தா அடிக்குறப்ப வந்து பார்த்தீங்கனா கிடச்சிட்டே தான் இருந்துச்சு அப்ப நம்ம இன்னொரு அந்த பிக்கோட பால் வந்து பார்த்தீங்கனா யூஸ் பண்ணலையா அப்புறம் அதை யூஸ் பண்ண டக்குனு பார்த்தா மேல இருந்த அந்த ஹார்ட் ஃபுல்லா டக்குனு இது ஆயிடுச்சு ஓ இது இப்படி அவசியம் एक्चुअली எனக்கு அது என்ன பவர்னு தெரியும் அதனால தான் உங்களுக்கு இப்படி காமிச்சிட்டு இருக்கேன் இது எப்படின்னு சொல்லுங்க நம்மளே பாம்பே இருக்கிறது நம்மளே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற கதை தான் எனக்கு அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்ன்றது தெரியும் கைஸ் அந்த பிக்கோட பேர் அதனால தான் உங்களுக்கு அந்த லைஃப் கமாண்ட் அப்புறம் காமிச்சேன் நம்ம கிட்ட இப்போ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்புறம் ஹெல்த் பூஸ்ட் இருக்கு இல்லையா அதனால வாடா கீழே நின்று சண்டை செஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஐன் குளம் கிட்ட சண்டை கிழத்து வந்து பார்த்தீங்கன்னா வாடா வா குழக்குழ மூக்கா வாடா வாடா மெட்டல் மண்டியா வாடா வாடா முடிஞ்ச நீ அடிச்சு போடுறா வாடா உன்னோட பவர் வச்சு ஒன்னே போறா முடிஞ்ச ஆடுறா அவனு போட்டு அவனை அடிச்சுட்டு இருந்தேன் எனக்கும் லைஃப் ஏறிட்டு இருந்துச்சு அவன் என்ன அடிச்சான் நானும் அவன் அடிச்சா மாத்துக்கட்டில அடிச்சு அவன் கதம் பண்ணி விட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேலைக்காவது நம்ம மேலே

பண்ணிக்குட்டி கதையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் பண்ணிக்குட்டி வேணும் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா மாப்பிள நீ என்ன பண்றீங்க உள்ள வா வா உனையும் தான் தேட்டு இருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் முடிச்சு விட்டா இவன் வந்து பாத்தீங்கன்னா க்ரீப்பர் போல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க சரி இதை ட்ரை பண்ணி பாப்பான்னு சொல்லிட்டு என்னடா பசுக்குன்னு கிடைச்சிருச்சு நல்ல வேலை கைஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு அடியும் படல லைட்டாக வந்து வர படிச்சு அந்தளவுக்கு எதுவும் இல்லை அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆனதுக்கப்புறம் ஸ்கேலிட்டன் தேடி போகிறதுக்காக வந்துட்டு இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருந்தா போல தலைவர் இருந்தா வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவங்க மாதிரி தெரியல அப்புறம் இந்த செத்து அசத்து போடணும் அப்படின்றவுன்னே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிட்டன் என்று பொல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது கைஸ் ஐயோ என்று பெருல வந்து ஸ்கேலிட்டன் பல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது அப்புறம் இது தூக்கி போட்டு பவர் யூஸ் பண்ணு சொல்லிட்டு போட்டா டக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக ஆர வரஞ்சி அப்புறம் கொண்டாட கழிச்சு பார்த்தா மறைஞ்சி போயிடுச்சே ஆடா என்னங்க இது அது அப்படியே இருந்தாலும் நானாச்சு பொறிக்கிறப்பனே அது வேறு மறைஞ்சி போயிடுச்சு அப்புறம் இன்னொருத்தரை போய் கில் பண்ணி வந்து சொல்லிட்டு இன்னொருத்தரை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வர கும்பலாக வேறு வந்துட்டு இங்கே ஓரமாக போகணும் அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவனையும் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் இருந்தாங்க இவனுங்க கதையிலே முடிக்கலாம்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா லேகெல்லாம் வர முக்கியத்துல நடுவில் டே 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 லேகெல்லாம் வந்துடும் ஐயோ நம்ம பிக் அப்படியே தப்பிச்சிட்டோம் அப்புறம் அப்படியே அவங்க கதையை முடிச்சிட்டு இன்னும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் கைஸ் கை வாங்கியா எத்தனை வாங்கலாம் நீங்கள் நீங்க தேவை அப்புறம் எல்லாரும் கதையை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இவனை இன்னைக்கு வேலைக்கு ஆகாது இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுத்திட்டு இருந்தா இவன் கதையை முடிச்சு சுத்துப்பான் நம்மளுக்கு பேர் கிடைச்சாலும் லக்கு தானே அதனால முடிச்சா உடனே எண் பேலம் கிடைச்சிது அப்புறம் எண் பேர் எடுத்துக்கிட்டே இந்த பேல் மாதிரி தான் கைஸ் எல்லாமே இருந்துச்சு பவர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம எண்ட்ரல் தூக்கி போட்டால் என்ன போவோம் டெலிப்டாயோம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் ஆடா பாவீங்களா என்னடா சொல்ல முல்லாம் புசுக்கு புசுக்குன்னு டமால் பார்த்தா இந்த பைபுள் வர வேண்டியது அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து வந்தோம்னா சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க நானும் சுற்றி சுற்றி எல்லாரும் இப்போ வாங்கடா அவங்கள கூட்டத்தோட வச்சு சாடிக்கின்றா எல்லாம் ஒன்றை வாங்க ஒன்று வாங்க எல்லாரையும் பிடிச்சி நானும் இழுக்கத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்த மாதிரியே தெரியல அப்புறம் அப்படி அப்படினு ஏதோ ட்ரை பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ணி கில் பண்ணா ஒரே அடியில வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டானுங்க இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு தான் இவன் கதையை முடிக்கிறதுக்காக இவனை பார்த்துட்டு உள்ளே போகணுன்னு பார்த்தா அடே கொஞ்ச நேரம் இருறானா உள்ளே போயிருந்தா அப்போ நீ எப்படி சா டே சாவான் இருடா ஆட வராதாடே ஆட இது வேலைக்கு வந்து நம்ம வெளியே போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் திரும்பியும் மறைஞ்சிடணா அப்ப உள்ள போயிடும் சொல்லிட்டு டு தூன்னு ஓடி உள்ள போ விட்ருங்கடா டே 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 போடா ம இப்படி வண்டக்கை சாபாடா உள்ள வண்டே டேடி டே நீங்க யாரா வரீங்க டே பராதீங்களா வெளியே போகலாம் வெளியே போகலாம் ஐயக்கி ராஜ்காரங்களா வெளியே போ டெ டெடி டே போ மூழில வச்சு கொடுத்துருவோம் டிடே போகலாம் போகலாம் போகடா சத்துருடா ஈ இல்ல டேய் சாவுக்டா ஆஹாடா டேய் இப்படி பண்ணி டேய் நீங்க பாடு கண்ணு மாதிரி வந்து இந்த பெரும் பாடா இருக்கு வில்லேஜ்லாம் பட்டு பட்டு நம்மளுக்கு பக்கத்தில் கிடச்சது இந்த டைமண்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் சர்சார் சார் மைனஸ் பண்ணிச்சு மைனஸ் பண்ற பாருங்க அங்க பாருங்க இசு உதறது அதாவது படத்துல சொல்றது தெரியாமல் மைனஸ் பண்ணலாம் சொல்ற மைன் பண்றீங்க சர் சார் சார் சர்சார் சார் மைண்ட் பண்ணி மைன் பண்ணி போறேன்

கைசீ எத்தனை தடவை ஒரு மரதி நோயில் அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா கோல்டு போட்டுன்றதே மறுத்தேன் அப்புறம் அப்படி அப்படின்னு பார்த்தா எல்லாம் மேலே இருந்துச்சு அப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருந்துச்சு அப்படியே கோல்டு ரே எடுத்து அப்படியே கோல்டு இங்கிட்ட மாற்றி போடா இப்போதான் கொஞ்சம் லைட்டாக உயிர் வந்துச்சு இல்லைனா அவனுங்க போட்டு நம்மளை புல போல இல்லையா அப்புறம் அப்படியே அதை செஞ்சிக்கிட்டு நெக்ஸ்ட் போகிறப்ப வழியில பார்த்தா பேஸ்டின் பார்த்தேன் பேஸ்டின் போலாமான்னு யோசிச்சிட்டே தான் போனால் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்தால் உள்ளே போக விடாமல் நம்ம ரெண்டு பேரும் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க இந்த வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேருக்கு கதையை முடிச்சுட்டு அப்புறம் வழியில் எண்ட்ராக வரப்பே செஸ்ட் இருந்துச்சு அப்படியே செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் இருந்துச்சு இவ்வளோன்னா நம்ம சோல் ஸ்பீடு இல்லாமல் அந்த சோல் சண்டில் முக்கிய முக்கிய நடந்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே இதில் வந்து பார்த்திங்கனா உனக்கு பூட் கிடைச்சது இல்லையா இந்த கோல்டன் பூட் எடுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் போயிட்டே இருந்தேன் போயிட்டு இருக்கப்போ கீழே மைன் பண்ண மேம்பி வந்துட்டு இருந்தா இன்னொன்று இருந்துச்சு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறப்போ எனக்கு என்ன ஆச்சு தெரியல திடீர்னு இடத்த காலி பண்ணி கிளம்பி ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒன்னு தோணி இது நம்மளுக்கு ஏதோ சரி பண்ணல நம்ம இங்க ஏதோ செத்துருன்ற மாதிரி தோணு தோட்டி இங்க ஏதோ கிளம்பிட்டாங்க பாய் பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட் போட்டோ ஸ்டெடி வந்துட்டு இருக்கப்ப வழியில பார்த்தா என்ட்ரமெண்ட் இருந்தான் இவங்கிட்ட வந்து அந்த ஸ்கெலிட்டன் போல யூஸ் பண்றான் டக்குனு பார்த்தா மறைஞ்சு போயிட்டான் இவன் நம்ம நார்மலாவே யாரோ வேலால அடிக்க முடியாது அதே போவதான யாரோ தானே வந்துச்சு என்னால் வந்து பார்த்தோம்னா எதுவுமே பண்ண முடியல அவன் தப்பிச்சு டக்குனு அங்கே போயிட்டான் அப்புறம் அப்படியே அப்படின்னு தேடி போறப்போ வழியில நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸும் கிடைச்சிது அப்புறம் ஃபோட்டோஸ் கிடைச்சா ஃபோட்டோஸ்க்குள்ள என்ட்ராவதுக்கு நான் மாட்டு செவன் ஏன்னு போயிட்டு இருந்தேன் இவனுடைய டப்பா தள்ளினங்களா நீங்க ஏன்டா போய் வாண்டடா கீழே வந்து தவறிங்க போய் சாவு போ சாவு நல்ல வேலை அவனுங்க ரெண்டு பேர் கீழே வந்து நம்மளுக்கும் வசதியா போச்சு அப்படியே அங்கிருந்து கீழே வந்தா எடுத்த உடனே வந்து நிக்கிறானுங்க காவலுக்கு இங்கேயே வந்துட்டீங்களாடா இந்த வாங்கிக்கோலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் போடணும்னு இவன் வந்து பார்த்தீனா நம்மளுக்கு போல் கொடுத்தாங்க கை அது என்ன பொருள் பார்த்தா ப்ளேஸ் பல் அப்படின்னு ஒன்றா இருந்துச்சு இதோட பவர் யூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருந்தேன் வந்து கொஞ்ச நேரம் ஒரு டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது அப்புறம் திடீர்னு பார்த்தா டக்கு நம்மளை எங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சா சரி இந்த பவர் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்ல பெரிய இது என்னங்க இது அடா எதுவுமே அவ்வளோ லைஃப் போல என்னன்னு பார்த்தா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பவர் அடா நடா நடா இது வேற லெவலாச்சு இது போதுமே நம்மளுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைச்சாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி வாங்கிக்கூடாது இது வேற நான் டக்குனு யூஸ் பண்ணா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிளேஸ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்புறம் போட்டி உள்ள தட்டு தட்டு தட்டி இவனுங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கதம் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியல இந்த சிந்தத்தில் கொஞ்சம் ஒரு லக் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடி அடி நடிச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு பிளேஸை கொடுத்தான் இதுக்கப்புறம் நீங்கள் பிறகு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானரை உடச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒன்னே தான் இருக்கு ஒன்னே ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதை சாப்பிட்டா சோத்துக்கு வேற வழி இல்லாமல் மாதிரி ஆயிடும் அப்புறம் நம்ம கிட்ட போர்க் ஷாப் நிறைய இருந்துச்சு அதனால அப்படியே போட்டு இதை எடுத்து ஃபர்னஸ்ல வச்சேன் இது வேற கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கணும் அதனால அப்படியே கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தாங்க காத்திருந்து காத்திருந்து முடிச்சு அதோட வந்து பார்த்தா டக்குனு போன்றது எது கூட ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கொடுமையா வாயால எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட சொல்லாம வேற என்ன யார்கிட்ட போய் சொல்லுவேன்ற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்க முடிச்சங்க முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டர்மேன் கதை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன் டக்குனு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி தேவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் எடுத்துட்டு இங்க இருந்து வெளியே போலான்னு சொல்லிட்டு பாக்குறப்பதான் ஆடா அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்துட்டுன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன் இப்படி நடக்கிறது பண்ணுந்துட்டங்க அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே வந்து நார்மல் ரோட்டில் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் எண்டு போட்டு போடுறதுக்காக வந்தேன் இங்க வந்து உட மைண்ட் பண்றா மைண்ட் பண்றப்ப யாரா அவனுக்கு ரெண்டு பேரும் வாக்கிங் போறீங்கன்னு துரத்திட்டு போறான் அவன கட்டிக்கிறதுக்கிட்ட நிலைடா சொல்லிட்டு பிள்ளையா போயிட்டு இருந்தான் அவன் சைட் டே உன் பங்காளி அங்க துரத்திட்டு போறான் அவன போய்டா என்ன வந்து அடிச்சிட்டு இருக்க இது வேலைக்காவது மௌன நீ என்ன அடிக்கிற வாடா நீ சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதைய முடிச்சுட்டு அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறேன் போறதுக்குள்ள வந்து இங்க ரெண்டு பேரும் அடிச்சிருந்தாங்க கைஸ் அவனும் கதையை முடிச்சோம் அப்புறம் போய் பார்த்தா அவனை சாவியை அடிச்சுக்கிறான் போல அப்புறமேட்டு வந்து பார்த்தா அண்ணாடா நீ எல்லாரையும் கடிக்கிற நீ எல்லாரையும் கடிக்கிற இந்த நான் உன நான் என்ன கிடைக்கல நான் உனாய கடிக்க கூடாது பெட் அந்த போட்டல்லே விட்டோம் இல்லையா இதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட் செய்யறதுக்காக ஆடு தேடிட்டு இருந்தேன் ஏன்னா அங்கே போய்ட்டு போட்டல் அங்கே போய் இது பண்ணிட்டு போனோம் ரீஸ் பண்ண அதுக்காக மேலே வந்து அங்கே வில வழியாக சுற்றிட்டு இருந்தாங்க சாரிடா மிஸ்டர் ஆடுங்களா செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கதையை முடிச்சுட்டு நான் வந்தது என்னமோ ஆடு தேடி கண்டு கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட்டு போகலான்னு தான் டக்குன்னு பார்த்தா இங்கே வில்லேஜ் பக்கத்துலேயே என்னங்க இது வில்லேஜுக்கும் நம்மளுக்கு என்ன டப்பு இருக்கல டப் டில்லேஜுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தா இங்க இவன் எமரல் கொடுத்தான் எமெரல் எனக்கு எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு தான் நானும் போயிட்டு இருந்தேன் அப்புறம் இங்க வந்து பார்த்தா இங்க செஸ்ட்லயும் வந்து பார்த்தா எமெல் இருந்துச்சு நமக்கு இப்போ இப்ப இல்லையா அப்படின்னு தான் போன போல வேகத்தில் நீனடா வேணான்னு சொல்றது இப்போ நீ மாதிரி வந்த அவனுன்ற மாதிரி டே டேடி ஆஹா இது பாருங்களேன் சார் பிளஸ் அன்பிரேக்கிங்லாம் கிடைக்குது எங்க இங்கே தான் இருந்துச்சு அப்புறம் அப்படியே வந்து திரும்பி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு போயிட்டு அவனை தேட்டிருந்தான் அப்புறம் மாப்பிள்ளை இங்கே தான் இருந்தியா நல்ல வேலைடா இங்கே இருந்தா எத்தனை கேட்குறான் முப்பத்தி ரெண்டு கேட்கறான் சரி ரைட் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் போய் சரி மைண்ட் பண்ணிட்டேன் மைண்ட் பண்ணிட்டு திரும்பி போய் வாங்கணும்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க மைண்ட் பண்ணிட்டேன் நான் என்ன கேட்டால் நினச்சா கடைசியில் பார்த்தா வேறு ஒன்று வச்சுட்டாங்க கைஸ் நம்மளுக்கு ஆப் நான் வந்து பார்த்தினா பதினாறு கிட்ட இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் போயிட்டு திரும்பி பார்த்தோம்னு சொல்லிட்டு சரி சரி மைண்ட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறேன் மாப்பிள்ளையை காணோம் டேய் மாப்பிள்ளையை காணா மாப்பிள்ளா எங்கடா போனேன் உடனே வீதா இருந்தேன் என்னங்க இவன் டப்பு பார்த்தா காணாம போயிட்டான் ஐயோ அங்க இருக்கிறான் பாருங்க மேலடு டேய் நான் பண்ணிட்டேன் இவன் நம்ம மாப்பிள்ளையே இல்லையே இவன் தானா இவன் ஏதாவது வாங்கணுமா இப்படி இல்லையே பவுலாம் வந்திருக்கே சரி வந்ததுக்கும் வாங்குவோம் வாங்கினா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கிட்ட பதினாறு வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்போடா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செஸ்ட்ல ஒன்று இருந்துச்சு பதினாறு தான் கேட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் போயிட்டு இருந்தேன் போய் பார்த்தா பதினாறு இல்ல இல்ல பத்தொம்போது ஆறு ரூபாய் இல்லை ஏழு ரூபாய்ன்ற மாதிரி நம்மளுக்கு டக்குனு பத்தம்போதுன்னா

பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு நான் பண்ணி குட்டி தேடி நான் கதம் பண்ணுறேன் டிராகனே உன் சோழி இதோட முடிஞ்சிடா வந்துட்டுடா இரு உனக்கு எனக்கு எப்பவுமே பகை இருந்துட்டு தான் இருப்போம் வந்துட்டுடா உள்ள இன்னங்க கிளிச் ஆகிடுச்சா ஆ போட வந்துடுச்சு அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் எங்கேயோ செவனேன்னு தூக்கி போட்டுருந்தா இவனா வாண்டா வந்து தலையை கொடுத்துட்டேன் என்றுமேனு ஏன்டா உனக்கு உன்னால போடுறா இவன் வந்தா கைஸ் வந்ததுக்கப்புறம் பிளாக் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரீவ் பண்ணி பிளாக் எங்கே எங்கே நின்று தேட்டிருந்தான் அவசரத்தில் அண்டா உள்ள கை ஊட்டலே போகாது இவன் வேறு எதுனா அடிச்சுருக்கிறானா பதத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் டக்டக்குன்னு போயிட்டு

தள்ளி வந்து மொத்தம் போயிட்டு இருக்கோம் இதுக்கே கொஞ்சம் பாதி அப்படியே செதறி கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை நம்மளால் எடுக்க முடியாது அப்புறம் அப்படியே இருந்த வரைக்கும் போதும் டக் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்சனு முடிச்சுட்ட கை சாப்பாடா எப்படியோ மேலே இருக்கிறத முடிஞ்சிச்சு இந்த சிசிய போனீங்களா போயிட்டுங்க நான் எல்லா என்றுமே அடிச்சு கதை பண்ணுறாங்க அவனால தானே எல்லா வேலையும் வந்துச்சு போய் சாப்பிட்ற அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அயன் குளம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம கிட்ட இருந்துச்சு இல்லையா அந்த அயன் குளம் பண்ண வச்சுன்னா சர்சரு எல்லாரையும் ஸ்பான் பண்ணி விட்டேன் டே என்றமே இதுக்கப்புறம்

அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுல பவர் பவர கொடுத்து பார்த்தேன் கொடுத்தா அந்த அளவுக்கு எதுவுமே பவரே ஒர்க் ஆகல கேஷ்ட அப்புறம் வந்து அவனுக்கு எதுவுமே ஆகல அப்புறம் நான் அவன் அடிச்சுட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா டேய் கூட நீ ஆண்டா என் காண்டாடுவார தே வேணாண்டா லைஃப தொலைச்சிட்டேடா என்ன ஸ்கெல்ட்டரோட பவர் வந்து பாத்தினா டிராகனுக்கு எதுவுமே ஆகல இல்லையா அதனால சரி நெக்ஸ்ட் பிளேசர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அடிச்சு அவன் பரவான்னு பாத்தா நான் தான் பாருறேன் அவனுக்கு எதுவுமே அவளக லைஃப் அப்படியே இருந்துச்சு ஒன்றுமே ஒரு சுத்தமாக ஒன்று கூட தெரியல சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பான்னு சொல்லிட்டு க்ரீப்பர் பவர் இருந்துச்சு இல்லை இது எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கட்டா தூக்கி ஆமால அடித்தான் அடிச்சு பார்த்து டே டே நடா இது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கே கொடுத்தான் டக்குனு பார்த்தா லைஃப் காணாம போயிடுச்சான் அப்புறம் இன்னொரு கொடுத்தா டமாலு போச்சு ஆடா நடா இது வேறு லெவல் இருக்கே இது தெரிஞ்சா இன்னும் கிரீப்பர் நிறைய அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பேன் நம்மளுக்கு இப்படி ஆவுனே தெரியாது அதனால என்ன பண்ணுறது தெரியல சரி அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை கொடுத்து பார்ப்போம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அடித்தேன் டக்குனு பார்த்தா அவன் என்ன தூக்கி அடிச்சுட்டான் அடி நல்லா அடி உன்னால உன்னால தூக்கி தான் அடிக்க முடியும் அடி அடி நல்லா அடி இதுக்கப்புறம் இவனுங்களாம் நம்மளா வேலைக்காக நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னு ட்ரை பண்ணி பாத்துறேன் கைஸ் பிளேஸ் ஸ்கில்டன் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகல இந்த பிளேஸ் குடுக்கிறதுல இவன அயன்களம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலா ஸ்கில்டன் யூஸ் பண்ணி பார்த்தேன் அன் குளம் கிட்ட அதெல்லாம் நார்மலா தான் யூஸ் ஆகுது இவனுங்கெல்லாம் ஒர்க் ஆகுது ஆனால் என்டர்ட்ராகன் கிட்ட மட்டும் ஒர்க் ஆகல கைஸ் இதுக்கு மேலே அவங்க பவரில் நம்மளால் வேலைக்கு நானே அடிச்சு விட்டுன்னு சொல்லிட்டு சஜஷன் வெட்டி வந்து இந்த தான் வாங்கிக்கூடா வாய் மேலே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டேன் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரேகரோட கதையை வந்து பார்த்தீங்கனா முடிஞ்சிச்சு கை சவால் தான் இந்த வீடியோ அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பார்க்குறீங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பேருக்கு தட்டி விட்டுங்க இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களா டாடா பாய் கைஸ் நாளைக்கு ஓபிசரன் டாடா